இன்னைக்கு நம்மளோட கதையில் ஒரு கிராமத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு குடிக்க தண்ணி இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீண்ட தூரம் நடந்து சென்று அங்கே ஓடக்கூடிய ஒரு நீரோடையிலிருந்து தான் தண்ணியை கொண்டு வரணும். அது அந்த கிராம மக்களுக்கு ரொம்பவே சிரமமாக இருந்தது. அதனால் அந்த கிராம மக்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா, தன்னோட ஊருக்கு ஒரு கிணறு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் கிராம அதிகாரியிடம் போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சாங்க. கிராம அதிகாரியும் அந்த கிராம மக்களுக்கு நான் செய்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த கிணறு வெட்டும் கோரிக்கையை கிடப்பில் போட்டு விட்டார். அந்த கிராம மக்களும் அலைந்து அலைந்து பார்த்து விட்டு ஒரு கட்டத்திற்கு மேல் தங்களுடைய கோரிக்கையையும் கைவிட்டு விட்டார்கள். ஒரு நாள் அந்த கிராம அதிகாரிக்கு அவசரமாக கொஞ்சம் பணம் தேவைப்பட்டது. அப்போதுதான் அவருக்கு அந்த கிராம மக்கள் ஒரு கிணறு வெட்ட சொல்லி கோரிக்கை வைத்தது நினைவுக்கும் வந்தது. உடனே அந்த கிராம அதிகாரி புத்திசாலித்தனமாக அந்த கிராமத்தில் கிணறு வெட்டியதாகவும் அதற்கு 3 லட்சம் ரூபாய் ஆனதாகவும் போலியான ஆவணங்களை சரி செய்து அந்த 3 லட்சம் ரூபாயையும் தன்னுடைய சொந்த தேவைக்காக எடுத்து கொண்டார். கொஞ்ச காலங்கள் கழித்து அந்த கிராம அதிகாரிக்கு வேறொரு இடத்திற்கு பணி மாறுதல் வந்தது. இப்போது அவர் இருந்த இடத்தில் பணிபுரிய புதிய கிராம அதிகாரி வந்தார். பழைய கிராம அதிகாரி தன் வேலை செய்த பொறுப்புகள் அத்தனையும் புதிய கிராம அதிகாரியிடம் ஒப்படைக்க வேண்டும். அப்படி ஒப்படைக்கும் போது புதிய கிராம அதிகாரியை தனியாக அழைத்து தன் கிணறு வெட்டாமலேயே 3 லட்சம் ரூபாயை எடுத்ததாகவும் தான் செய்த இந்த தவறை தயவு செய்து வெளிவராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்றும் கெஞ்சினார். அப்போது புதிய கிராம அதிகாரியும் அவரை ஆறுதல் படுத்தி, நான் கவனித்துக் கொள்கிறேன், நீங்கள் தைரியமாக போங்கள் என்று அவரை வழி அனுப்பியும் வைத்தார். அதன் பிறகு சில வருடங்கள் கழிந்தன. ஒரு நாள் அந்த 2 அதிகாரிகளும் ஒரே இடத்தில் சந்திக்க நேர்ந்தது. அப்போது பழைய அதிகாரி புது அதிகாரியிடம் அருகில் வந்து அவர் காதில், நமது கிணறு சமாச்சாரம் என்னவாயிற்று, பிரச்சனை ஒன்றும் இல்லையே என்றார். அதற்கு அந்த புதிய கிராம அதிகாரி சொன்னார், அந்த கிணறு பிரச்சனை அப்பவே முடிந்து விட்டது, அதை நான் சுமூகமாக முடித்து விட்டேன் என்றார். இப்போது அந்த பழைய கிராம அதிகாரிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆர்வம் தாங்க முடியாமல் எப்படி என்று கேட்டார். அதற்கு அந்த புதிய கிராம அதிகாரி சொன்னார், நீங்கள் அந்த கிராமத்தில் வெட்டிய கிணற்றில் நீர் விஷத்தன்மை வாய்ந்ததாக உள்ளது என்று அறிக்கை வைத்தேன். அதன் பிறகு அந்த கிணற்றை மூடுவதற்கு 5 லட்சம் ரூபாய் செலவாகும் என்று சொல்லி நான் அந்த 5 லட்சத்தையும் எடுத்துக்கொண்டேன் என்றார். அதன் பிறகு அந்த 2 கிராம அதிகாரிகளும் சந்தோஷத்தில் கட்டி அணைத்து கொண்டார்கள். ஆனால் அந்த கிராம மக்களோ குடிக்க தண்ணீர் இல்லாமல் தவித்து வந்தார்கள். இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம பல பேரோட வாழ்க்கையும் நம்ம சுற்றியுள்ள கிராமங்களில் வாழும் மக்களோட வாழ்க்கையும் இருக்கு. குடிக்க தண்ணீர் இல்லாமல் வாகனங்களில் வரும் தண்ணீரை மட்டுமே நம்பி வாழ்கிறோம். எவ்வளவுதான் மழை பெய்தாலும் வெள்ளம் வந்தாலும் குடிக்க மட்டும் தண்ணீர் இல்லாமல் தவிக்கிறோம். இந்த நிலைமை நமக்கு மாறுமா, இல்லை அந்த கிராம மக்கள் கிணற்று நீருக்கு ஏமாந்தது போல நம்முடைய வாழ்க்கையும் முடிந்து போகுமா என்று தெரியவில்லை. எல்லாம் அவன் செயல். நாளைக்கு நம்ம இன்னொரு அழகான பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திக். வாழ்க தமிழ், வளர்க தமிழின் பண்பாடு. நன்றி, வணக்கம்.